குழம்பத்தில் அரைக்கிறதுக்கு மாதிரி தேவையான எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 300 கிராம் வந்து காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். நீட்டு மிளகாய் இல்லை குண்டு மிளகாய் தான் எடுத்துக்கலாம். வெயில் நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போங்க நீங்கள் குழம்பு அரைக்கிறதுக்காக மிளகாய், தனியா கொடி, மஞ்சள், கருவேப்பில, மிளகு இதெல்லாம் போட்டு காய வச்சுருக்கேன். இது வந்து 1/2 கிலோ தனியாக, 50 மஞ்சள், கொஞ்சமாக மிளகு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் மிளகு, கருவேப்பில காஞ்ச கருவேப்பிலை வேணால் போட்டுக்கலாம். அப்புறம் சீரகம் அதே மாதிரி போட்டுக்கோங்க. இது நல்லா வெயில் நான் 4-5 நாள் காய வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு காஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மிளகாய் எடுக்கிறேன்னா உடைக்கும் போது உடையணும். சொல்லிட்டுதா ஸோ இந்த அளவுக்கு காஞ்சால் தான் நம்ம அரைக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வறுத்துட்டு கூட அரைக்கலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒரு வாளியில் போட்டு ஆட்டி கொடுத்துடலாம். இது வந்து மஞ்சள், இதெல்லாம் வந்து கொல்லிமலை வாட்டது தான். இப்போ இந்த மஞ்சள் நல்லா வெயிலில் கழிச்சுட்டேன், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு தெரியுதா. இதை வந்து இப்போ அரைக்க கொடுத்துடலாம். இதுதான் வந்து காஷ்மீரி சில்லி. நம்ம எப்பவுமே பவுடர் தான் கழுவாங்க. இதுதான் காஷ்மீர் மிளகாய். இதே நம்ம அரைக்க கொடுக்க போகிறோம். உடச்சி அந்த மாதிரி உங்களுக்கு சவுண்ட் நல்லா கேட்குதா? இந்த அளவுக்கு நல்லா காய வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து மசாலா அரைக்க கொடுக்கும், நல்லா இருக்கும். இந்த காஷ்மீர் சில்லி நம்ம அரைச்சிக்கலாம். அப்படியே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை வறுத்து வச்சுக்கதும், அப்புறம் வறுத்த அரிசி, ஒரு கைப்பிடி தோரம்பருப்பு, இல்லைன்னா கல்லப்பு எதுனாலும் ஒரு கைப்பிடி அதையும் அரைச்சி வறுத்து அதில் போட்டுக்கோங்க. எதுவுமே எண்ணெய் ஊற்றி வறுக்கக்கூடாது. அரைச்சி அரைக்கி கொண்டு போய் கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் மஞ்சள் வெயில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஒரு டப்பாவில் போட்டு நான் அரைக்க கொடுத்துடலாம். மஞ்சள்லாம் நீங்கள் வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்கீங்கன்னா உங்கள் நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு நல்லா வரும். நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சிங்கன்னா அரைச்சிடுவோம். இது காஷ்மீர் சில்லி. என்ன கலராக இருக்குன்னு நம்ம ஃபோனில் தெரியுதான் எனக்கு தெரியல, பட் அவ்வளோ கலராக இருக்குது. நம்ம கடையில் வாங்குறதோட இது சூப்பராக இருக்கு. பாருங்க, மஞ்சத்தூள் அவ்வளோ வாசம், திறக்க மாதிரி அவ்வளோ வாசமாக இருக்குது. இது நமக்கு 1 வருஷத்துக்கு மேலேயே வரும். அது அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. நம்ம கடையில் வாங்குறதுக்கு இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது.